இளங்கோ, தொடர்ந்து இந்த மாதிரி மது ஒழிப்பு தொடர்பான போராட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டவர்கள், நீங்கள் இருந்த இதற்கு முன்பான இயக்கங்களோட தொடர்பில் இருந்து அந்த சசிபெருமாள் மரணப்பமெல்லாம் நிறைய நீங்கள் அதில் வந்து பங்கேற்றிருக்கிறீங்க. இன்றைய இந்த மாநாடை சிவ இளங்கோ எப்படி பார்க்கிறார்? மது விலக்குக்கான பல போராட்டங்களில் இருந்தவர், எப்படி சொல்கிறீங்க அதை? இது மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கும் யுவ சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் மகளிர் அணிக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவும் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு அழுத்தத்தை இது கொடுப்பதாக தான் நான் பார்க்கிறேன். திமுகவில் வந்து இதே சிஎம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொரோனா காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் தான் இன்னைக்கு இருக்கிறார். இவங்க வந்து இந்த டாஸ்மாக் வந்து 2003 துவங்கப்பட்ட போது 3,639 கோடி, 2003-2004 அதோடைய வருமானம், 2023-2024 52,733 கோடி, கிட்டத்தட்ட 50,000 கோடி இப்போ வந்து அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2,500 கோடி இவங்க அதிகரிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது இப்போ திமுக வந்து 2022-23 அதாவது 2020-21 அவங்க ஆட்சிக்கு வரும்போது 33,811 கோடி, இன்னைக்கு 52,733, கிட்டத்தட்ட 20,000 கோடி இந்த ஒரு 3-4 வருஷத்தில் அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த திமுக அரசு. அப்போ அதிமுகவும் திமுகவும் இந்த சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியாக நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இவங்க குற்றம் சாட்டிக்கிறாங்க, இன்னைக்கு திமுக அதிபர்கள் அவங்க தான் ஆலயம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதிமுக வச்சிருக்கல அவங்களும் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்க வந்து இந்த வேலைகளை தான் செய்கிறாங்க. நாங்கள் வந்து இயக்கங்கள், நாங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துலேருந்து பழைய சமூக நல ஆர்வலர்கள் எல்லாம் நம்ம வச்சு நாங்கள் போராடி இருக்கும்போது நிறைய தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் போகும்போது அதிமுக ஆட்சியில் இருந்தாக்கா அதிமுக சார்ந்த அந்த சாராய ஆலைகளுக்கு தான் அதிகமாக ஆர்டர் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகனுடைய ஆதரவு பெற்ற அந்த ஆலை உரிமையாளர்களுக்கு தான் அதிகமாக ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ 2024-2025 உள் மதுவிலக்கு மற்றும் 1,000 மானிய கோரிக்கையில் வந்து அமைச்சர் முத்துசாமி வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்கிறாரு. அதில் மொத்த தேவை வந்து 18,000 கோடி லிட்டர் சாராயம் தேவை, 13,000 கோடி தான் தமிழ்நாட்டில் எல்லாம் இப்போ திமுக அதிமுக சார்ந்த ஆலை உரிமையாளர்கள் தயார் பண்ணுறது, கிட்டத்தட்ட 4,000-4 கோடி வந்து வெளியிலேருந்து வாங்குறதா அவர் சொல்கிறாரு. இப்போ இப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து இவங்களுடைய இது வந்து ஒரு முக்கோண வருவாயாக அவங்க பார்க்க முடியறது, ஒரு ஒரு முக்கோண ஒரு கொள்ளை. ஒன்று ஆலை அதிபர்கள், ரெண்டாவது அரசாங்கம், மூணாவது பார் மூலியமாக, ஒன்று அது வந்து எம்எல்ஏ எம்பி லோக்கல் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் அதில் இருக்கிறாங்க. அதனால இந்த முக்கோண வருவாயை இந்த மூன்று பேரும் இழக்க விரும்புவதில்லை. நம்ம வந்து ஜெனரல் சார் சொன்னார், நிறைய அமெரிக்கா, நார்வே, பின்லாந்து, ஐஸ்லாந்து, சோவியத் யூனியன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்த தோல்வியில் முடிஞ்சிச்சு, நிறைய இது நம்ம வந்து இது எடுத்தோம் கவுத்தோம் பண்ண முடியாது, இப்போ படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்தும் அப்படின்னு அதிமுக சொன்னாங்க. சென்ற இதில் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 விவாதங்கள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இதே கேள்வி வந்து அதிமுகலேருந்து வரக்கூடிய நண்பர்கள்ட்ட படிப்படியாகனு சொல்கிறீங்க, இப்போ ஒரு 5,000 கடை இருக்குதுங்க, எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் படிப்படியாக இந்த மது விலக்கை கொண்டு வந்து அமல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலும் கிடையாது. ஒரு 500 கடையை மூடினாங்க, ஒரு 500 கடையை மூடுறதா சொன்னாங்க, அதன் பிறகு வேறு வழியில் அதை திறந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து இந்த வருவாயை இழக்க, ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரையும் அண்ணாவையும் தன்னுடைய இடையேயான இந்த பிரச்சனையை தாண்டி நீங்கள் மக்களோட போராடி இருக்கீங்க, மக்கள் பக்கத்தில் நின்று பேசியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் 2016 அந்த சசிபெருமாள் மரணத்தப்ப கூட இருந்தவர்களில் ஒருத்தர், அப்போ இருந்த அந்த ஹீட்டட் மூமெண்ட் இருக்குல்ல, அது இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு ஒரு தேர்தலில் இதை எல்லாரையும் சொல்ல வைக்கிற ஒரு ஹீட்டட் மூமெண்ட் இருந்துச்சுல்ல, அது இன்னைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சமூக நல இயக்கங்கள் பல இயக்கங்கள் சேர்ந்தோம், கட்சிகள் சேர்ந்துச்சு. அன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளையும் நாங்கள் வந்து ஒரு மது விலக்கை பற்றி பேச வச்சோம். அதில் வந்து திமுக வந்து நாங்கள் மது விலக்கை ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவோம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர வச்சோம். அதிமுக வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து படிப்படியாக மது விலக்கு அப்படின்னு கொண்டு வர வச்சிச்சு. அந்த வேகம் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நம்ம மாநாடை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் திமுகவும் சரி அதிமுகவும் இதே மாதிரி
குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா அவங்க வழி வந்தவன் சொல்கிறாங்க, பெரியார் வழி வந்தவன் சொல்கிறாங்க. அண்ணா என்ன சொன்னார், குஷ்டரோகிகளுடைய கையில் இருக்கிற வெண்ணெயை நம்ம வந்து சாப்பிடுவதற்கு சமம், நீங்கள் வந்து சாராயம் மூலியமாக கூடிய வருவாயை அரசாங்கம் பயன்படுத்துது. இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவிலேயே குஜராத் சொல்கிறோம், பீகார் சொல்கிறோம், வடகிழக்கு மாநிலங்களில் வந்து சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நாலு மாநிலங்களில் சாராயத்தினுடைய வருவாய் மூலியமாக இன்னைக்கு ஆட்சி நடத்தலையில. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் 2 லட்சம் கோடி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 25-30% சாராயத்தின் மூலியமாக இன்னைக்கு வந்து ஆட்சி நடக்குது. இன்னைக்கு குஜராத்தில் இருக்கட்டும், பீகாரில் இருக்கட்டும், அவங்க அங்கே வந்து கள்ளச்சாராயம் இருக்குதுங்க, அவங்க வந்து பூரண மது விளக்கை வந்து அங்கே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாலும் அரசாங்கம் சாராயத்தினால அங்கே நடக்கலை. அந்த போக்கு இங்கே வேணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவங்க மறுவாழ்வு மையம் அமைக்கணும், அந்த மாநாட்டில் வந்து ஒன்றிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த மானிய கோரிக்கையில் அமைச்சர் சொன்னது என்னன்னாக்கா, மொத்தம் 38 மாவட்டத்தில் 20 மாவட்டத்தில் தான் மறுவாழ்வு மையமே அரசு சார்பில் செயல்பட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா விழிப்புணர்வுக்காக 4 கோடி செலவுப்படுங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் பாருங்கள். மாவட்ட அளவில் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. 2316 நிகழ்ச்சிகள் மூலியமாக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மானிய கோரிக்கையில் சொல்கிறாங்க. இன்னொரு தகவல், இந்த சாராய கள்ளச்சாராயம் காய்ச்சலங்களில் ஒருத்தவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா அது மறுவாழ்வுக்காக கொடுத்து 496 பேருக்கு 2.5 கோடி ரூபா கொடுத்ததா அந்த மானிய கோரிக்கையில் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எந்த இடத்துல கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. மானிய கோரிக்கை தமிழக அரசு சட்டசபையில் முத்துசாமி அவர்கள் அமைச்சர் தாக்கல் செய்கிற மானிய கோரிக்கையில் அது இருக்கு. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க 2014, 2015, 2016 அவ்வளோ வேகம் இயக்கங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். இப்போ அது திரும்பவும் அந்த மூமெண்ட் இது இப்போ கிளம்பியிருக்குது. அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலியமாக இந்த நெருக்குதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து அமல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத விட இன்னைக்கு மது விலக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம ஆராயணும். நிறைய சிக்கல்கள் நம்ம சொன்னோம், இப்போ நிறைய கடந்த கால வரலாறுகள்லாம் இருக்குது. நான் இதே சொல்கிறேன், 1991 இதே தமிழக அரசு ஜெயலலிதா முதல் முறை ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாக்கெட் சாராயம் 10 ரூபாய்க்கு மலிவு விலை மதுன்னு சொல்லிட்டு அப்போ கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ அதன் பிறகு அதை எல்லாம் வந்து நீக்கிட்டு இவங்க வந்து கொண்டம்புரம் என்ன சொல்கிறாங்க, எந்த வருவாய் கிராமத்தில் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அதுக்கு வந்து காவல்துறையும் அந்த பகுதியினுடைய விஏவும் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. அப்போ அது வந்து அந்த ஒரு 3 மாத காலத்தில் வந்து கள்ளச்சாராயம் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இருந்துச்சு. என்னன்னாக்கா இவங்க வந்து பணி நீக்கம் பணி இடைநீக்கம் செய்கிறதுனால வேற வழி இல்லாமல் அங்கே விஓ வேலை செஞ்சாங்க, விஓக்கான கீழே இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள் வேலை செஞ்சாங்க, காவல் ஆய்வாளர்கள் வேலை செஞ்சாங்க. ஒரு காலத்தில் நல்லா கிராமத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பா கட்டுப்படுத்தணும்னு ஒரு அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம். இந்த முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் பூரண முதலமைச்சரை கொண்டு வருவன்னு சொன்னவர் தானே. அப்ப இது மக்கள் நல அரசாக இருந்தால் நீங்க பூரண மத இலக்கை படிப்படியாக அமல்படுத்துங்க, இல்லை ஒரே இதுலயே அமல்படுத்திட்டு அதுக்குரிய விளைவுகள் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க விழிப்புணர்வுகள் மது விலக்குக்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இதே மாநாட்டிலேயே வந்து நேற்று வந்து இது திருமாவளவன் வந்து கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒவ்வொரு இதனால எவ்வளவு பாதிப்பு கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே விழுப்புரத்துல தான் அதிக விதவைகள் கொண்ட கிராமம் இருக்குது. அப்போ இவ்வளவு தீமைகள் இருக்கு, நம்ம நிறைய சொல்றோம், கள்ளச்சாராய சாவுகள் 150 வந்துருச்சு, 30 வந்துருச்சு, 50 வந்துருச்சுன்னு தினம் தினம் நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரெகுலரான சாவா இருக்குது. ஒரே டயத்துல ஒரு பல்கா 50 பேர் 100 பேர் செத்தா மட்டும்தான் நம்ம பேசுறோம் ஊடகத்துல. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எதனால செத்தா அப்படின்னாக்கா இன்னைக்கு மதுனால மது அடிமையில ஆகிதான் அவங்க வந்து சாகுறாங்க. அதனால கண்டிப்பா இந்த திமுக அரசு அதிமுக அரசு மாத்தி மாத்தி குறை சொல்றதை விட்டுட்டு இது மக்கள் நல அரசு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ரெண்டு அரசுகள் நீங்க நினைச்சா அது பண்ணிடலாம் கண்டிப்பா. இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்லயும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவோட கூட்டணியில இருக்குது, இவங்க பிஜேபி வந்து
என்ன சொல்றாங்க, ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் ஓகேன்னு சொல்றாங்க. இது வந்து தேசிய அளவில் மது ஒழிப்பு சட்டத்தை நீங்க கொண்டாடணும், அரசியல் சாசன சட்டம் பிரிவு 47 சொன்னாக்கா இல்லைங்க அது எல்லா மாநிலமும் உள்ளதுன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் நீங்க முன்னெடுக்கலாம்ல, தேசிய அளவில் மதுவினால் பாதிப்பு இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அரசு, மத்திய அரசு ஏன் நீங்க வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, அது முன்மொழிவு ஏன் வைக்கக்கூடாது, அந்த பாதிப்புகள் இருக்குது கண்டிப்பா. அதனால இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இப்ப நாம் தமிழர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, முடிச்சிருங்க முடிச்சிருங்க, அத கண்டினியூட்டியா நீங்க போயிட்டே இருக்கீங்க. எனக்கு எங்கயாவது பாஸ் பண்ணிட்டு பாக்குறாரீங்க என்னன்னா, ஓகே ஓகே, இப்ப திமுக அதிமுக வந்து கூட்டணியில இல்லாதது எல்லாருமே அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே மதுவிலக்கு அதுல இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப நாம் தமிழ் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்தது இப்ப இந்த மாசம் அக்டோபர் 27 மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம், அவங்க வந்து இதை பத்தி எப்படி அறிவிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த அரசு செவி சாய்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அதை நோக்கி தான் இது போகதான் நான் பாக்குறேங்க.